ஐ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஜிசி நெட்டு சிலபஸ் வைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். எஜுகேஷனில் பார்க்குறோம். ஸ்லெட்டுக்கும் நெட்டுக்கும் ஒரே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. யூஜிசி நெட்டு சிலபஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூஜிசி நெட்டு சிலபஸ் வைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தேர்டு யூனிட்டில் சைக்காலஜியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துட்ருக்கோம். கேள்வி ஒன்று, பியாஜேயின் அறிவு வளர்ச்சி கொள்கையின் நிலைகள் எத்தனை? பியாஜேயின் அறிவு வளர்ச்சி கொள்கையோட நிலைகள் நான்கு. ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி, நான்கு. கேள்வி ரெண்டு, வளர்ச்சிசார் செயல்கள் என்ற கருத்தினை அளித்தவர் யார்? வளர்ச்சிசார் செயல்கள் என்ற கருத்தை அளித்தவர் ஹெவிகர்ஸ்ட். ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் சி, ஹெவிகர்ஸ்ட். கேள்வி மூன்று, உடல் வளர்ச்சியில் வேகம் எந்த பருவத்தில் நிறைவு பெறும் அல்லது உச்சநிலை அடையும்? உடல் வளர்ச்சியோட வேகம் குமரப்பருவத்தில் தான் நிறைவு பெறும் அல்லது உச்சநிலை அடையும். மூணுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, குமரப்பருவம். கேள்வி நான்கு, கத்திரிக்கோல் கொண்டு வெட்டுதல் எத்தகைய வளர்ச்சியை குறிப்பிடும்? கத்திரிக்கோல் கொண்டு வெட்டுதல் உடல் இயக்க வளர்ச்சியை குறிப்பிடும். நாலுக்கான பதில் ஆப்ஷன் பி, உடல் இயக்க வளர்ச்சி. கேள்வி ஐந்து, ஜேபி வாட்சன் எந்த கோட்பாடுகளுடைய தொடர்புடையவர்? ஜேபி வாட்சன் நடத்தியல் கொள்கை கோட்பாட்டோட தொடர்புடையவர் தான் ஜேபி வாட்சன். கேள்வி ஆறு, பியாஜேவுடைய அறிதல் வளர்ச்சி படுநிலை கோட்பாடுடைய அடிப்படை செயலுக்கு முற்பட்ட நிலையில் இருக்கிற குழந்தைகளுடைய வயசு வரம்பு எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரெண்டுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுடைய நிலை தான் பியாஜே வந்து செயலுக்கு முற்பட்ட நிலையாக சொல்லியிருப்பார். ஆறுக்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி ஏழு, ஒரு சிறந்த குழந்தை சாதாரண குழந்தையை விட ஏற்கனவே ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் முன்னோக்கி இருக்கும்? ஒரு சிறந்த குழந்தை சாதாரண குழந்தையை விட இரண்டரை வருடங்கள் முன்னோடி இருக்கும். ரெண்டு ஏழுக்கான பதில் ஆப்ஷன் டி, இரண்டரை வருடங்கள். கேள்வி எட்டு, அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கினது யார்? அறிதிறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கினது பியாஜே தான். அறிதிறன் வளர்ச்சி கொள்கை உருவாக்குறாரு. எட்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, பியாஜே. கேள்வி ஒன்பது, அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னா, மரபுநிலை சூழ்நிலை ரெண்டுமே தான் அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். கேள்வி பத்து, முதிர்ச்சி என்பது ஆற்றல் மற்றும் தகுதியினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, கேட்டல் தான் சொல்கிறாரு. என்ன சொல்லி சொல்கிறாரு, முதிர்ச்சி அப்படிங்கிறது ஆற்றல் மற்றும் தகுதியுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பத்துக்கான பதில் ஆப்ஷன் சி, கேட்டல். கேள்வி பதினொன்று, அறிவு வளர்ச்சியுடைய வேகம் எந்த பருவத்தில் அதிகமாக இருக்கும்? அறிவு வளர்ச்சியுடைய வேகம் குழவி பருவத்தில் தான் அதிகமாக இருக்கும். பதினொன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி, குழவி பருவம். கேள்வி பன்னிரெண்டு, அச்சம் மற்றும் சினம் இதனால் தோன்றுவது என்ன அப்படின்னா, பொறாமை. அச்சம் மற்றும் சினத்தினால் தோன்றுவது பொறாமை. பன்னிரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் சி, பொறாமை. கேள்வி பதிமூன்று, சிக்கலான மனவேழ்ச்சிக்குரிய காரணி எது அப்படின்னா, சிக்கலான மனவேழ்ச்சிக்குரிய காரணி கூச்சம். பதிமூணுக்கான பதில் ஆப்ஷன் பி, கூச்சம். கேள்வி பதினான்கு, ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வயது என்ன? ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வயது ரெண்டுலேருந்து ஏழு வயசு வரைக்கும். பதினாலுக்கான பதில் ஆப்ஷன் பி, ரெண்டு முதல் ஏழு வயது வரை. கேள்வி பதினைந்து, நான்கு மாத கருவின் மூளை வளர்ச்சிக்கு முக்கியமான பங்கு வகிக்கிற ஹார்மோன் எது அப்படின்னா, தைராய்டுகள் தான். நான்கு மாத கருவுடைய மூளை வளர்ச்சிக்கு முக்கியமான பங்கு வகிக்கிற ஹார்மோன் தைராக்சின். கேள்வி பதினாறு, வளர்ச்சிகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வளர்தலுக்கு என்ன பொருள் அப்படின்னா, வளர்ச்சிகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்து வளர்தலுக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். பதினாறுக்கான பதில் ஆப்ஷன் சி, ஒட்டுமொத்த வளர்ச்சி. கேள்வி பதினேழு, பல்வேறு உறுப்புகளில் அளவு பெருக்கம் மற்றும் புதிய பண்புகள் தோன்றுதல் இவற்றில் என்ன பெயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வளர்ச்சி அப்படின்னு பெயர். பதினேழுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, வளர்ச்சி. கேள்வி பதினெட்டு, முதிர்ச்சி கற்றல் இவை எதை குறிப்பிடுது? பதினெட்டுக்கான பதில், முதிர்ச்சி கற்றல் அப்படிங்கிறது வளர்ச்சியை குறிக்கிறது. பதினெட்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, வளர்ச்சி.
கேள்வி 19. வளர்ச்சி நிலை எந்த வயசில் ஒரு திரளாக உடல் பெருகுகிறது அப்படின்னா, வளர்ச்சி நிலை பொதுவாக பார்க்கும் பொழுது 6 வயசில் ஒரு திரளாக பெருகிறது. கேள்வி 20. மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் டேஷ் நிலையிலிருந்து ஆரம்பமாகிறது. மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் அப்படிங்கிறது பிறப்பதற்கு முன்னாடியிலேருந்து, கரு உருவாகிறதுலேருந்தே வளர்ச்சி வந்துடுது இல்லையா? 20 பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 21. குழந்தைகள் உடல் தசைகளை பயன்படுத்துறதுனால ஏற்படுகின்ற வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அறிவு வளர்ச்சி. குழந்தைகள் உடல் தசைகளை பயன்படுத்துறதுனால ஏற்படுகின்ற வளர்ச்சி அறிவு வளர்ச்சி. கேள்வி 22. அறிவு, மனவெழுச்சி, மனப்பான்மை இது மூணும் சேர்ந்தது என்ன அப்படின்னா வளர்ச்சின்னு அர்த்தம். 22 பதில் ஆப்ஷன் ஏ, வளர்ச்சி. கேள்வி 23. சிந்தித்தல், கற்பனை போன்றவை எதனால் செயல்படுகிறது? சிந்தித்தல், கற்பனை போன்றவை அறிவு திறனால் செயல்படுது. 23 பதில் அறிவு திறன். கேள்வி 24. கோபம், மகிழ்ச்சி, கவலை, பயம் இது எதனால் செயல்படுகின்ற செயல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கோபம், மகிழ்ச்சி, கவலை இது எல்லாமே மனவெழுச்சி வளர்ச்சினால் செயல்படுகின்ற செயல். 24 பதில் ஆப்ஷன் பி. இதோட இன்றைக்கி சைக்காலஜிலேருந்து கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு ஆப்ஜெக்ட் டைப்பில் பார்த்துருக்கோம். நன்றி.